இப்படிக்கு உலகம் மூன்றடுக்கு ஊரடங்கு ஒரே நாளில் அதிகரித்த மரணம் நான்கு மாதங்களில் முதன்முறையாக பிரித்தானியாவில் பதிவு சுவிஸில் இரவு நேர பேருந்து பயணிகளுக்கு மகிழ்வான செய்தி லண்டன் மருத்துவமனைக்குள் திபு திபு நுழைந்த ஆயுதம் தாங்கிய போலீசார் பிரித்தானியாவில் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் பிரான்சில் மின்சார கார் வாங்குபவர்களுக்கு அரசு உதவித்தொகை அறிவிப்பு எவ்வளவு தெரியுமா வாகன விபத்தில் தாயும் மூன்று பிள்ளைகளும் பலி துபாய் போலீஸ் நிலைய கார் நிறுத்த பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் முதியோருக்கான புதிய சேவை சார்ஜா பல்கலைக்கழக நகரத்தில் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி பயணிகள் வாகனம் உலகம் பிரித்தானியாவில் கொரோனாவின் இரண்டாவது அலை ஏற்பட்டுள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் சிகிச்சை பலனின்றி நூற்றுக்கும் அதிகமானோர் மரணமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரித்தானியாவில் பிரதமர் பாரிஸ் ஜோன்சன் தலைமையிலான அரசு கொரோனா பரவலை எதிர்கொள்ள மூன்றடுக்கு ஊரடங்கை அமுலுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பதினேழாயிரத்து இருநூற்று நான்கு பேர் புதிதாக கொரோனா பாதிப்புக்கு இலக்காகியுள்ளனர் மட்டுமின்றி கடந்த நான்கு மாதங்களில் முதன்முறையாக நூற்று நாற்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்துள்ளனர் கடைசியாக பிரித்தானியாவில் ஒரே நாளில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவால் மரணமடைந்தது ஜூன் பத்தாம் தேதி என பதிவாகியிருந்தது மட்டுமின்றி கொரோனா உறுதி செய்யப்பட்ட இருபத்தி எட்டு நாட்களில் நூற்று பதினோரு பேர் மரணமடைந்த சம்பவமும் பிரித்தானியாவில் நடந்தேறியது இதனிடையே கொரோனா பாதித்து இறந்தவர்கள் என தனியாக ஒரு ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு பேர்களின் பட்டியலும் வெளியாகியுள்ளது இவர்களின் இறப்பு சான்றிதழ் கொரோனாவால் இறந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது திங்களன்று வெளியிடப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளுடன் கூடிய மூன்றடுக்கு ஊரடங்கு முறையால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வரும் என்று பிரதமர் பாரிஸ் ஜோன்சன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதனிடையே ஊரடங்கால் கொரோனா பரவல் கட்டுக்குள் வராது என முரணான அறிக்கை ஒன்றை உலக சுகாதார அமைப்பின் முக்கிய நிர்வாகி ஒருவர் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் லூசர் நகரில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி இனி இரவு நேர பேருந்து சேவைகள் அதிகரிக்கப்படும் என போக்குவரத்து நிர்வாகம் அறிவித்துள்ளது லூசர் நகர போக்குவரத்து நிர்வாகம் செவ்வாய்க்கிழமை இது தொடர்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தற்போதைய சூழலில் லூசர் நகர பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சேவைகளும் குறைவாக இருப்பதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய கட்டண விவரங்களை வெளியிட முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது மேலும் இரவில் அதிக கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்வதாகவும் பகலில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய பயண அட்டைதாரர்கள் இரவிலும் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஒற்றை பயணச்சீட்டு பயன்படுத்துவோரை இரவிலும் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது மேலும் இரவு நேர பேருந்துகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போக்குவரத்து நிர்வாகம் பொதுவாக எழுபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை என இருந்த பேருந்து சேவை இனி முப்பது அல்லது அறுபது நிமிடங்களுக்கு ஒருமுறை என நடைமுறைக்கு வரும் என சலுகைகள் அனைத்தும் எதிர்வரும் இருபத்தி மூன்று முதல் அமுலில் வரும் எனவும் நிர்வாகிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் அதுவரையான காலகட்டத்தில் தற்போது அமுலில் இருக்கும் அனைத்து சலுகைகளும் செல்லுபடியாகும் எனவும் லூசன் போக்குவரத்து நிர்வாகம் அறிவித்துள்ளது லண்டன் மருத்துவமனை ஒன்றிற்குள் நுழைந்த ஆயுதம் தாங்கிய போலீசாரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வாட்லூக்கு அருகில் இருக்கும் புனித தாமஸ் மருத்துவமனைக்குள் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திடீரென ஆயுதம் தாங்கிய போலீசார் நுழைந்ததோடு வெஸ்ட்மின்ஸ்டர் பாலமும் திடீரென மூடப்பட்டது ஆனொருவர் மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து மருத்துவமனைக்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார் அனைத்து ஊழியர்களையும் அறைகளுக்குள் வைத்து பூட்டியிருக்கிறார்கள் பின்னர் மிரட்டல் விடுத்த நபரை சுற்றி வளைத்துள்ளனர் அவரிடம் ஆயுதம் எதுவும் இல்லை என தெரிய வந்த நிலையில் போலீசார் யாரையும் கைது செய்யவும் இல்லை அது தீவிரவாத சம்பவமாக கருதப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்து முப்பது மணியளவில் நிலைமை மறுபடியும் சீரடைந்துள்ளது கொரோனா தொற்றால் உலக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரித்தானியாவில் வேலையின்மை விகிதம் எதிர்பார்த்ததை விட அதிகரித்துள்ளது இந்த விகிதமானது நான்கு தசம் ஐந்தாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அரசு கொரோனா தொற்றிலிருந்து வேலைகளை காக்கும் திட்டத்தினை அமலாக்கிய பிறகும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது ஜூலை மாதத்திலிருந்து வேலையின்மை விகிதம் நான்கு தசம் ஒன்றில் இருந்து நான்கு தசம் மூன்றாக மெல்ல அதிகரிக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்திருந்ததாக தனியார் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது பிரித்தானியாவின் தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை வேலையிழந்தோரின் எண்ணிக்கையானது ஒரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரமாக உள்ளதாக தெரிய வருகின்றது தனியார் செய்தி ஊடகம் வெளியிட்ட கணிப்பை விட இது மிக அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பெருந்தொற்று தொடங்கிய காலத்திலிருந்து வேலையின்மை வீதமானது தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது ஆனால் பலர் தாங்கள் தீவிரமாக வேலையை தேடவில்லை என சொல்கின்றார்கள் முன்னதாக பிரித்தானியாவின் அமைச்சர் ரிஷி சுனக் வேலையில்லாதோருக்கான ஐம்பது பில்லியன் பவுண்ட் அளவிலான நிவாரண திட்டத்தினை அறிவித்திருந்தார் அது இந்த மாத இறுதியுடன் காலாவதியாகிறது தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் புள்ளி விபரத்தின்படி கடந்த காலாண்டில் ஒரு லட்சத்து என்கின்ற எண்ணிக்க வேலைவர்களின் எண்ணிக்கானது அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்து ஒன்பதில் பிரித்தானிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய போது இருந்த எண்ணிக்கையாகும் இந்த ஆண்டு இறுதிக்குள் வேலையின்மை விகிதம் ஏழு தசம் ஐந்து சதவீதத்தை எட்டும் என்றும் ஆப் இங்கிலாந்து கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் மின்சார கார் வாங்குபவர்களுக்கு ஆறாயிரம் யூரோக்கள் உதவி அளிப்பதாக அரசு உறுதியளித்துள்ளது போக்குவரத்து துறை அமைச்சர் இது குறித்து கூறுகையில் சுற்றுச்சூழல் நண்பன் என அழைக்கப்படும் மின்சார மகிழுந்துகளை வாங்குபவர்களுக்கு அரசு தொகை வழங்க உள்ளது புத்தம் புதிய மின்சார வாகனம் வாங்குபவர்களுக்கு ஆறாயிரம் யூரோக்களும் இரண்டாம் உரிமையாளராக வாகனத்தை நீங்கள் வாங்கும் பட்சத்தில் ஆயிரம் யூரோ உதவியும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த உதவித்தொகை நாட்டில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் இதற்கு அரசு தரப்பில் இரண்டு பில்லியன் யூரோக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் ஷயரில் அமைந்துள்ள ஏ போன் வீதியில் லாரி ஒன்றும் கார் ஒன்றும் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் உயிரிழந்துள்ளனர் ஆக்ஸ்போர்ட் ஷயர் மற்றும் கேஷிங்டன் இடையே அமைந்துள்ள ரயில் பாலத்திற்கு அருகிலேயே இந்த விபத்தானது அந்த நாட்டின் நேரப்படி திங்கட்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஒன்பது வயதான தாயாரும் அவரது நான்கு மற்றும் எட்டு வயதுடைய இரு மகள்களும் ஆறு வயதுடைய மகனுமே இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் வயதுடைய சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துபாய் போலீஸ் நிலைய கார் நிறுத்த பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான புதிய தகவல் தொடர்பு சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் காரில் இருந்தபடியே உள்ளே உள்ள அதிகாரியை தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்று செல்லலாம் துபாய் போலீஸ் துறையின் குற்றப்புலன் விசாரணை பிரிவின் உதவி தலைமை ஆணையாளர் கலீல் இப்ராஹிம் அல் மன்சூரி கூறியதாவது துபாய் போலீஸ் துறையில் தற்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் புலர் நேரடியாக அலுவலகங்களுக்கு வருகை புரிந்து பல்வேறு சேவைகளை பெற்று வருகின்றனர் அதிகமாக புகார்கள் அல்லது ஆலோசனை பெறுவதற்கு போலீஸ் நிலையங்களுக்கு வாகனங்கள் மூலம் வருகை புரிந்து கொள்கின்றனர் அமீரக தேசிய கொள்கை மற்றும் துபாய் பட்டத்து இளவரசர் மேதகு ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராசித் அல் மக்தூமின் நமது சமூகம் அனைவருக்குமான நகரம் என்ற திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் முதியோருக்கு சிறப்பான முறையில் போலீஸ் துறையின் சேவைகளை பெற ஏற்பாடு செய்து வருகிறது தற்போது போலீஸ் நிலையங்களுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்களுக்கு உதவும் வகையில் அரபி மொழியில் லைஃபை இதோ உங்கள் சேவைக்கு நாங்கள் இருக்கின்றேன் என்ற தலைப்பில் புதிய சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதில் முதற்கட்டமாக உதவும் தகவல் தொடர்பு நிறுவப்பட்டுள்ளது இந்த பலகை மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட கார் நிறுத்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது காரில் இருந்தபடியே போலீஸ் நிலையத்திற்கு வருகை புரிபவர்கள் பலகையை தொடலாம் அந்த பலகையின் கீழ்புறத்தில் ஒரு பட்டன் உள்ளது அந்த அழுத்தினால் உடனடியாக உள்ளே உள்ள வாடிக்கையாளர் சேவை அதிகாரி தொடர்பு கொண்டு பதிலளிப்பார் அவர் பேசுவதை கேட்க ஸ்பீக்கர் ஒன்றும் அந்த பலகையில் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காரில் இறங்காமலேயே உள்ளே உள்ள அதிகாரியை தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற்று செல்லலாம் மேலும் குற்றவியல் மற்றும் போக்குவரத்து தொடர்பான புகார்களையும் அளிப்பதற்கு இதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சார்ஜா பல்கலைக்கழக நகரில் ஓட்டுநர் இல்லா தானியங்கி பயணிகள் வாகனம் வெற்றிகரமாக வெள்ளோட்டம் நடந்தது அமீரகத்தின் போக்குவரத்து கொள்கையின் அடிப்படையில் வருகிற இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இருபத்தி ஐந்து சதவீத வாகனங்கள் தானியங்கி முறையில் இயக்கப்பட உள்ளன இதில் துபாயை தொடர்ந்து சார்ஜாவிலும் தற்போது தானியங்கி பயணிகள் வாகனம் செயற்பாட்டுக்கு வருவது உறுதியாகி உள்ளது அபுதாபியில் உள்ள அரசு மஸ்தார் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் பிரான்ஸ் நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட தானியங்கி வாகனம் சார்ஜா பல்கலைக்கழக நகரில் இயக்கப்பட உள்ளது மாஸ்தார் நிறுவனத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த வாகனத்தை பயன்படுத்துவது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று ஒத்துழைப்புடன் பல்கலைக்கழக நகரில் ஓட்டுநர் இல்லா பயணிகள் வாகனத்தை வெள்ளோட்டமிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த வாகனத்தில் கல்லூரி மாணவர்கள் பயணம் செய்யலாம் முப்பரிப்பானத்தில் உணரக்கூடிய கருவிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் எதிரில் உள்ள சுற்றுப்புறத்தை உணர்ந்து அதற்கேற்றவாறு மிகவும் பாதுகாப்பாக இந்த வாகனம் செல்லும் இந்த ஓட்டுநர் இல்லா வாகனம் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லும் பாதையை மிக சரியாக தேர்வு செய்து தானாக செல்லும் திறன் கொண்டது வெற்றியால் இயங்கக்கூடியது என்பதால் சுற்றுச்சூழலுக்கு புகை உள்ளிட்ட மாசுபாடுகளை ஏற்படுத்துவது இல்லை அதிகபட்சமாக பதினைந்து பேர் செல்லலாம் மாற்றுத்திறனாளிகளின் சக்கர நாட்காலிகளுடன் உள்ளே அமரவும் இதில் வசதி உள்ளது ஆட்கள் வந்தால் நின்று தானாக கதவை திறந்து இந்த வாகனம் ஏற்றி செல்லும் சாலையின் எதிரில் உள்ள தடைகளை அறிந்து பாதுகாப்பாக செல்ல தொழில்நுட்பம் உள்ளது சார்ஜா பல்கலைக்கழக நகரில் உள்ள சாலைகளில் தற்போது இந்த ஓட்டுநர் இல்லா தானியங்கி பயணிகள் வாகனம் வெற்றிகரமாக வெள்ளோட்டம் விடப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளது மேலும் விரைவில் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் பயன்படுத்த ஏற்பாடு செய்யப்படும் என பல்கலைக்கழக பொது இயக்குநர் காலிக் பின்புத்தி அல் ஹாஜ்ரி தெரிவித்துள்ளார் இப்படிக்கே உலகம்